அடைக்கப்பட்டிருக்க அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாருக்கு கொலை முயற்சி வழக்குல மார்ச் 2 சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கு. திருச்சியில தங்கி கண்டோன்மென்ட் காவல் நிலையத்துல 2 கையெழுத்திட வேண்டும்னு நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறிய வழக்குல ஜெயக்குமாருக்கு கீழமை நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்திருக்கு. தற்போது கொலை முயற்சி வழக்குல ஜாமீன் கிடைச்சிருக்கு. மகேஷ் என்பவர் மத்திய குற்றப்பிரிவுல ஜெயக்குமார் மீது தொடுத்த மோசடி புகார் மீதான வழக்குல ஜாமீன் மனு செங்கல்பட்டு நீதிமன்றத்துல மார்ச் 3 விசாரணைக்கு வருது. இந்த வழக்கிலையும் ஜாமீன் கிடைத்தா ஜெயக்குமார் தற்போதைக்கு வெளியே வர வாய்ப்பு இருக்கு. இந்த நிலையில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டு 1 மேலான நிலையில அவர் குண்டர் சட்டத்துல கைது செய்யப்பட அரசு தரப்புல ஆலோசனை நடக்கிறதா மின்னம்பலத்துல செய்தி வெளியிட்டிருந்தோம். அதற்கேற்ப ஜெயக்குமார் மீது அடுத்தடுத்து வழக்குகள் தொடுக்கப்பட்டுச்சு. மத்திய குற்றப்பிரிவுல ஜெயக்குமார் மீது தொடுக்கப்பட்ட வழக்கை அடுத்து ஏற்கனவே சர்ச்சைக்குள்ளான இளம்பெண் ஏமாற்றப்பட்ட விவகாரமும் வழக்கா பதிவு செய்யப்படலாம்னு அரசு வழக்கறிஞர்கள் மத்தியிலேயே பேச்சு நிலவியது. ஜெயக்குமார் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டு அவர் 1 சிறையில் அடைக்கப்பட முயற்சிகள் நடந்தன. பின் நாட்கள்ல குண்டர் சட்டம் உயர்நீதிமன்றம் சென்று உடைக்கப்பட்டாலும் சில மாதங்களாவது ஜெயக்குமார் சிறையில இருக்க வேண்டும்ங்கிறதுதான் அவருடைய அரசியல் எதிரியான அமைச்சர் சேகர் பாபு போடுற கணக்குன்னு வடசென்னை திமுக வட்டாரங்கள்ல பேச்சு எழுந்தது. இந்த நிலையில அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் இந்த விவகாரம் குறித்து முதல்வர் முக ஸ்டாலினுடைய கவனத்துக்கு சில விஷயங்களை கொண்டு போயிருக்கிறாரு. ஜெயக்குமார் மீது குண்டர் சட்டம் வேண்டாம்ங்கிறது தான் பன்னீர்செல்வத்தோட வேண்டுகோள். இதே போல அதிமுக வழக்கறிஞரான மனோஜ் பாண்டியன் தனக்கு நெருக்கமான நட்பு வட்டாரத்தில் இருக்கிற உயர் போலீஸ் அதிகாரிகள் கிட்டையும் ஜெயக்குமார் மீது குண்டர் சட்டம் வேண்டாம்னு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. இந்த வரிசையில ஜெயக்குமாருடைய மகனும் முன்னாள் எம்பியுமான டாக்டர் ஜெயவர்தனும் தனது தொடர்பு எல்லைக்குள்ள உள்ள அரசியல் மற்றும் காவல்துறை பிரமுகர்கள் கிட்ட பேசியிருக்கிறாரு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கிட்டையும் ஜெயவர்தன் பேசியிருக்கிறாரு. மத்திய குற்றப்பிரிவு வழக்குல ஜெயக்குமார் ஆலந்தூர் நீதிமன்றத்துல சில நாட்களுக்கு முன்பு ஆஜர்படுத்தப்பட்ட போது நங்கநல்லூர் மண்டல பாஜக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் பாஜக கொடிகளோடு ஆலந்தூர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வச்சாரு மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை. மாநில பாஜக பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் அங்க அன்னைக்கு ஜெயக்குமார நீதிமன்ற வளாகத்துல சந்தித்து பாஜகவோட ஆதரவையும் தெரிவித்தாரு. மேலும் அண்ணாமலை அதிகாரிகள் மூலமாகவும் தமிழக அரசுக்கு ஜெயக்குமார் மீது குண்டர் சட்டம் பாய்ச்ச வேண்டாம்னு அழுத்தம் கொடுத்திருக்கிறாரு. இவ்ளோ அரசியல் அழுத்தங்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு சென்ற நிலையில இது குறித்து அமைச்சர் சேகர் பாபு கிட்ட பேசியிருக்கிறாரு. சேகர் பாபு அழுத்தத்தின் பேர்ல தான் ஜெயக்குமார் மீது கைது நடவடிக்கை வரை போனாரு ஸ்டாலின். இந்த நிலையில வெவ்வேறு திசைகள்ல இருந்து வந்த வேண்டுகோளை ஏற்று ஜெயக்குமார் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்ச வேண்டாம்னு முதல்வர் முடிவெடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில தான் மார்ச் 3 நீதிமன்றத்துல ஜெயக்குமாரோட ஜாமீன் மனுவை போலீஸ் தரப்பு எதிர்க்கவில்லைன்னு தகவல் வந்திருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.